ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிவை செல்ஃப் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் நலம் தரும் நவராத்திரி திருவிழாவை நான் எப்படி எங்கள் வீட்டில் வந்து எளிமையாக கொண்டாடினேன் என்பதையும், எங்கள் ஊர் அம்மன் கோயில், அதாவது புதுச்சேரி மாநிலம் முத்திரையல் பாளையத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் கோயிலில் 10 நாள் நவராத்திரி திருவிழா வந்து எப்படி நடைபெற்றது என்றதையும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். சென்ற 2 வருஷமும் இது போல் நான் நவராத்திரி திருவிழா வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த வருஷமும் நவராத்திரி வந்து எப்படி கொண்டாடினேன்றதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நவராத்திரி 10 நாளும் பார்த்திங்கன்னா, நான் எங்கள் வீட்டில் வந்து எளிமே அகண்ட தீபம் ஏற்றி வச்சு தான் வழிபடுவேன். இந்த 10 நாள்லையுமே காலை மாலை ரெண்டு வேளையிலுமே நான் அகண்ட தீபத்துக்கு நெய்வேத்தியம் செஞ்சு தீப தூப ஆராதனை காட்டி நவராத்திரியை நான் வந்து மேற்கொள்வேன். சென்ற வருடமும் இது போல் தான் நான் வழிபட்டேன். இந்த அகண்ட தீப வழிபாடு பற்றி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ நவராத்திரி நாட்களில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன பிரசாதம் செஞ்சேன்றதை பார்க்கலாம். நவராத்திரி முதல் நாள் பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் கொண்டக்கடலை சுண்டலும் செஞ்சுருந்தேன். டெய்லி ஒரு சுண்டல் செய்வேன். சுண்டல் வந்து மாலை நேரத்தில் படைக்கணும். அதுக்கு வந்து காலையில் நான் சுண்டலுக்கு ஊற வச்சுருவேன். மாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மணி போல் சுண்டலுக்கு தேவையான உப்பு சேர்த்து குக்கரில் போட்டு வேக வச்சு அந்த சுண்டலுக்கு ஒரு தாளிப்பும் போட்டு எடுத்து வச்சுருவேன். நல்லா குலுக்கி விட்டு எடுத்து வச்சுருவேன். 2nd நாள் பார்த்திங்கன்னா புளியோதரையும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை சுண்டலும் பிரசாதமாக செஞ்சுருந்தேன். 3rd நாள் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் காராமணி சுண்டலும் செஞ்சுருந்தேன். இந்த பிரசாதம் எல்லாமே கோயில் படைக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு வீட்லேயும் இந்த பிரசாதத்தை வச்சு நான் படைச்சிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 4th நாள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கதம்ப சாதமும் பட்டாணி சுண்டலும் செஞ்சுருந்தேன். கதம்ப சாதத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை அரிசியில் வந்து நாட்டு காய்கறிலாம் சேர்த்து சூப்பராக கதம்ப சாதம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். தலை தலைன்னு இந்த கதம்ப சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருந்தது. 5th நாள் பார்த்திங்கன்னா பூம்பருப்பு சுண்டல் வந்து செஞ்சுருக்கேன். அதாவது கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சு தாளிப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கூடவே வந்து தயிர் சாதமும் செஞ்சுருந்தேன். 6th நாள் வந்து பச்சை பயிர் சுண்டலும் தேங்காய் சாதமும் செஞ்சுருந்தேன். தோல் உள்ள இந்த முழுமையான பச்சை பயிரை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பச்சை பயிரை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சாதான் நல்லா ஊறி வேக வைக்கும்போது சேமாக எல்லாமே நல்லா நமக்கு வெந்து வரும். அப்புறம் வந்து தேங்காய் சாதமும் ரெடியாக இருக்குது. 7th நாள் கருப்பு கொண்டக்கடலை சுண்டலும் எலுமிச்சை சாதமும் செஞ்சுருந்தேன். எலுமிச்சை சாதம் செய்யும்போது மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லெமன் சாதம் வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். வந்து 8th நாள் பால் சாதமும் மொச்சப்பயிறு சுண்டலும் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, வேறு ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். 9th நாள் பார்த்திங்கன்னா அக்கார அரிசல், அதாவது சிவப்பு அரிசியை வந்து நல்லா குழைய வேக விட்டு சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் தான் செஞ்சுருக்கேன். இது வந்து 10th நாள் விஜயதசமின்ட்டு செஞ்ச பிரசாதம். அன்னைக்கு வந்து இனிப்பு வகை தான் செய்யணும். கேசரியும் பால் பாயசமும் அம்மனை வந்து குளிர்விக்கிறதுக்காக எலுமிச்சை பானகமும் செஞ்சுருந்தேன். பிரசாதம் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் படையலுக்கு பழ வகைன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம், மாதுளை, ஆரஞ்சு, பேரிச்சம்பழம், திராட்சை, நாவல் பழம்னு வச்சுருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழமும் பலாப்பழமும் கிடைக்கவே இல்லைங்க. என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஒரு மாம்பழமே வந்து 50 ரூபாய், பலாப்பழமும் ஒரு சின்ன பலாப்பழம் வந்து 100 ரூபாய். ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் வந்து 6:30 மணிக்கு நான் வீட்டில் அகண்ட தீபத்துக்கு தீப தூப ஆராதனை கட்டி அம்மன் தூதிகளை வந்து நான் பாராயணம் செய்வேன். அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு நான் போவேன். இப்போ நம்ம எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மன் அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. 1st நாள் வந்து பச்சை நேரத்தில் மகேஸ்வரி அலங்காரம். 2nd நாள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நேரத்தில் ராஜ ராஜேஸ்வரி அலங்காரம். 3rd நாள் நீல நேரத்தில் வாராகி அம்மன் அலங்காரம். இந்த அம்மன் அலங்காரம் வந்து பார்க்கும்போதே நமக்கு மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்தது. 4th நாள் பார்த்திங்கன்னா கருநீல புடவையில் வந்து மகாலட்சுமி அலங்காரம். இன்றைக்கி வந்து 5th நாள் நல்லா சிவப்பு நேரத்தில் வைஷ்ணவி அலங்காரம். பார்க்குறதுக்கே நல்லா கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இந்த அலங்காரத்தை பார்க்கும்போது. 6th நாள் சண்டிகா தேவி அலங்காரம். கிளி பச்சை நிற புடவையில் வந்து நல்லா ஜம்முன்னு காட்சி தராங்க பாருங்கள். 7th நாள் சாம்பவி அலங்காரம். 8th நாள் அரக்கு நேரத்தில் காளியம்மன் அலங்காரம். 9th நாள் பரமேஸ்வரி அம்மன் அலங்காரம். 10th நாள் நிறைவு நாள் அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மகிஷாசுர மர்த்தினி அலங்காரம். இப்படி ஒவ்வொரு அலங்காரத்திலும் ஒவ்வொரு நேர புடவையில் வந்து காட்சி அளித்தாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு எந்தெந்த நேரம் வேணுமோ அந்தந்த நேரத்தில் வந்து புடவை அணிஞ்சிட்டு வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த நவராத்திரி 10 நாளுமே உற்சாகத்துடனும் பக்தியோடனும் அம்மன் தூதிகளை நாங்கள் பாராயணம் செஞ்சோம். இப்போ கோயிலில் நடந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம்.
ராஜா காப்பீன் இல்லை அப்படின்னு போயிடாத. கோயிலுக்கு வந்த சின்ன பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை வந்து அவங்க பாடினாங்க. நாங்களும் விநாயகர் தூதி, முருகன் தூதி, துர்க்கையம்மன் பாடல், மகாலட்சுமி அஷ்டகம், அபிராமி அந்தாதி, கனகதார சூஸ்திரம், சகலகல வள்ளி மாலை, அம்மன் போற்றி தூதிகள், மகிஷாசுரர் மர்த்தினி பாடல்கள் எல்லாம் பாடினோம். இந்த பூஜையில் வந்து பெண்கள் பலரும் வந்து கலந்துட்டு கூட்டு பிரார்த்தனை செஞ்சோம். இதில் வந்து நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேங்க, நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் சாமி கும்பிட்டா நமக்கு எல்லாமே கிடைச்சிடாது. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் குடும்பத்தை நல்லபடியாக நடத்துகிற திறமையும் இருக்கணும். படிக்காமல் சரஸ்வதி கும்பிட்டாலும், உழைக்காமல் லக்ஷ்மியை கும்பிட்டாலும் கல்வியும் கிடைக்காது, செல்வமும் கிடைக்காது. அதற்கான முயற்சியை நம்ம எடுத்துட்டு அதை நல்லபடியாக வந்து வெற்றி பெறணும்னு வேண்டிக்கலாம். அப்போ வந்து கடவுள் நமக்கு துணை நிற்பாங்க. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க? கோயிலில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே துர்க்கை அம்மனுக்கு வந்து அபிஷேக ஆராதனை செய்வாங்க. அதுக்கப்புறம் கொலு மேடைக்கு வந்து தீபதூப ஆராதனை காட்டி சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா படையலுக்கு வச்ச பிரசாதத்தை வந்து வந்த பக்தர்களுக்கு எல்லாம் வழங்கினாங்க. இப்படி தான் 10 நாளும் நவராத்திரி திருவிழா எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் நடந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது 10வது நாள் விஜயதசமி அன்று அம்மன் வந்து மகிஷாசுர மர்த்தினி அலங்காரத்தில் மகிஷாசுரனை வதம் செய்கிறதுக்காக புறப்படுறாங்க. வெளியில் வந்து ஒரு வாழை மரம் கட்டி அதை வந்து மகிஷாசுரனாக பாவித்து அம்மன் வந்து கோபத்தோடு இந்த மகிஷாசுரனை வந்து வீழ்த்துவாங்க. அதை தான் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சகாபரமும் கேட்கின்றான், ஆனால் வந்து அவன் பெண்ணால் அழியணுன்றதை மட்டும் கேட்கல. மிச்ச எல்லா ஜீவராசிகளாக அவன் எந்த ஜீவராசி எறும்புல இருந்து 7000 பெரிய ஜீவராசி முதல் எல்லாவற்றையாலும் அவன் அழியக்கூடாது என்று வரம் கேட்டுக்கொள்கின்றான். அப்படியே ஆகட்டும் என்று சிவபெருமான் காட்சியை கொடுக்கின்றார். ஆனால் பெண்ணால் மட்டும் அழியக்கூடாது என்பதை அவன் கேட்கவில்லை. 33 கோடி தேவர்களும் 42 ரிஷிகளும் கந்தர்வரும் கந்தர்வரும் அந்த இந்த வரத்தை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் ஒரு மனித பிறவியாகப்பட்டவன் ஒரு தனக்கு மீறிய ஒரு சந்தோஷமோ எது கிடைக்காது கிடைச்சிருந்தாக்கா அவனுக்கு தலைகால் புரியாது என்று சொல்வார்கள். அதனாலே அவனே என்ன பண்றான், தேவலோகத்திலே போய் பிரம்மதேவன் எல்லாவுடைய மும்மூர்த்திகளும் போய் ஆட்டி படைக்கின்றான். நான் தான் கடவுள், நீங்க மும்மூர்த்தி கிட்ட யாரும் போகக்கூடாது, என்கிட்டதான் வந்து நீங்க வந்து எல்லாவுடைய இதையும் கேட்கணும். இந்திரன் எல்லாம் அந்த சபையில இருந்து தேர்த்த ஆரம்பிக்கிறான். அதனால தேவலோகமே கதிகலங்குது. ஒரு அரக்கனால நம்மளுடைய தேவர்கள் எல்லாம் பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஆகுது என்று 33 கோடி தேவர்களும் 42 ரிஷிகள் கந்தர்வர் கந்தர்வர்களும் ரொம்ப கஷ்டத்தோடு பகவானை நினைத்து ஓடோடி வருகிறார்கள். இறைவா, நாராயணா, கோவிந்தா, இதுமாரி ஒரு அசுரன் வந்து நம்மளுடைய தேவலோகத்திலே வந்து ஆட்சி படைக்கின்றான். ஆதலாலே என்ன செய்வது என்று புரியவில்லை என்று பகவான் இடத்திலே முறையிடும் பொழுது பகவான் மும்மூர்த்தியும் ஒன்று கூடி இதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசனை பண்ணும்பொழுது இது அவன் கேட்ட வரம் வந்து ஒரு பெண்ணால் அழியக்கூடாது என்பதை மட்டும் கேட்கவில்லை. அதனாலே அவனுக்கு ஒரு பெண்ணால் தான் சக்தியால தான் இந்த அவனை சம்மாரம் பண்ண முடியும் என்பது அந்த நேரத்தில் மும்மூர்த்திகளும் யோசனை செய்து அந்த முப்பெரும் தேவியுடைய அனுகிரகத்தையும் தாயை சாமுண்டீஸ்வரி, மகிஷாசுரவர்த்தினி, காளிகாதேவி, சர்வேஸ்வரி ஸ்ரீ ஈஸ்வரி, மகாதேவி, நாயகி, நான்முகி, நாராயணி, கைநளின பஞ்சசாயகி, சாம்பவி, சங்கரி, சாமலை, சாதி, நச்சு, வாயகி, மாலினி, வாராகி, சூழடி, மாதங்கி, என்றாயகி ஆதிவுடையால் சரணமரண் நமக்கு மகாதேவியை அழைத்து 9 தாய்களும் அழைத்து ஒரு உருவமாக உருவாக்கி மகிஷாசுரவர்த்தினி என்று நவராத்திரியிலே அம்பாளை அதுக்குதான் நம்ம தினந்தோறும் 3 நாட்களாக சக்தியினுடைய அம்சமாகவும், 3 நாட்கள் மகாலட்சுமியுடைய அம்சமாகவும், சரஸ்வதி தேவியுடைய 3 நாள் அம்சமாகவும் நம்ம தாயை பரிபூர்ணமாக பிரார்த்தனை செய்து நம்மளுடைய முத்திரையர்பாளையம் கிராமத்தில் எழுந்தளிக்கும் ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலயத்திலே நம்ம மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து இந்த கிராமமும் இந்த மாநிலமும் இந்த உலகமும் எல்லாம் நல்லபடியாக இருக்க வேண்டி நம்ம இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து தாயினுடைய கிருபை கிடைக்குமாறு நம்ம வேண்டுகிறோம். ஆதலாலே சக்தி இந்த நேரத்தில் வந்து
என்ன பண்ற சக்தி? பகவானுடைய சங்கு சக்கரங்கள் எல்லாம் கொடுத்து, சிவபெருமானுடைய சூழ கபாலங்கள் எல்லாம் கொடுத்து, பிரம்மதேவனுடைய கபாலங்கள்ல கொடுத்து அனுப்புகிறார்கள். பூலோகத்திலே அந்த அந்த ராட்சதனாகப்பட்டவன் ரொம்ப அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும், பிரபஞ்சம் என்பது தர்மம் என்பது ஒரு பெரிய ஒரு சக்தி, அது யாராலையும் அழிக்க முடியாது, நடுவுல நடக்கின்ற அதர்மமாகப்பட்டதுதான், எவ்வளவு பேர் தெரியாம அந்த தர்மத்தை வந்து எவராலையும் எந்த சூழ்நிலையிலும் எப்படியாப்பட்ட நேரத்திலையும் அழிக்க முடியாது. அதனாலே அதர்மத்தை எப்பொழுதும் முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். அதனாலே அதர்மம் என்பது நம்ம செய்ய தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளாக இருந்தாலும் இந்த நேரத்தில் மன்னித்தருளி அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை பெறுவதற்காக தாயானவள் அந்த சூரனை சம்மாரம் செய்ய போகின்றாள். சம்மாரம் செய்யும் போது தாயை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, வேண்டிய வரங்கள் எல்லாம் நல்லபடியாக நம்ம கிடைக்க வேண்டும். இப்போ வந்து அம்மன் கோபம் தணிந்து அன்பு உள்ளம் கொண்டு வந்திருக்கிற பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஊர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.